அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு ஃபிலிமோரா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரில் நமக்கான ஒரு இன்ட்ரோவை எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரோவை கீழே டவுன்லோடில் லிங்கில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபிலிமோரா ஒன்றரை ஷேர் முதல்ல என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற வெர்ஷன் என்ன அப்படின்னீங்கன்னா, 8.7.4 அப்படின்ற இந்த வெர்ஷன் தான் ஃபிலிமோரா வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபிலிமோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப அழகாக ஈஸியாக பிகினராக இப்போ தான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு வீடியோ எடிட் பண்ண தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஃபிலிமோரா பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஃபிலிமோராவில் பார்த்திங்க அப்படின்னா 19:16:9 இதுதான் ஒயிட் ஸ்க்ரீனில் இருக்கும். நான் ஃபுல் ஃபியூச்சர் மோடில் தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங்குடைய பேசிக் நாலேஜஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபுல் ஃபியூச்சர் மோடில் இதை பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தாங்க இருக்கும். இதில் வந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொருத்தையும் பண்ண போகிறோம். இதில் டைம் லைனில் பார்த்திங்கன்னா இது மீடியாவை போடுறதுக்கான டைம் லைனாக இருக்கும். கீழே டெக்ஸ்ட்டு தேவைப்பட்ட டெக்ஸ்ட்டு, ஆடியோனா ஆடியோ, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபிலிமோராவை பற்றி நம்ம நிறைய வீடியோக்களை போட்டிருக்கிறோம், அதையும் போய் பாருங்கள். இதுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டவுன்லோடில் நான் தரேன். அந்த டவுன்லோட்லாம் நீங்கள் எடுத்து உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற இம்போர்ட்டில் போயிட்டு மீடியா ஃபைல்ஸில் போய்ட்டு டவுன்லோட்ஸ், டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ட்ரோ அப்படின்னு போட்டிருக்கேன். கிளிப் அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த கிளிப்பை வந்து நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் ஒரு மணி இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது இம்போர்ட் ஆயிடுச்சு. வேணா இதை ப்ளே பண்ணி பார்த்துப்போம். ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு இன்ட்ரோ வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் நம்மளுடைய லோகோ வேணுமோ செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அழகாகிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பெருசு சின்னது பண்ணுறதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்படி பெருசு பண்ணிங்க அப்படின்னா பெருசாகும், சின்னது பண்ணிங்கன்னா சின்னதாகும். இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்படி தள்ளிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது பெருசு சின்னது எல்லாமே ஆகும். இந்த வெர்ஷனில் இது அழகாக வச்சுருக்கிறாங்க. இப்போது உள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கண்டென்ட்டு. இப்போ இந்த கண்டென்ட் கரெக்டாக உள்ள செட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இதை டபுள் கிளிக் அடிங்க. இந்த செட்டிங்ஸ் எனக்கு டபுள் கிளிக் அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதோடைய கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுவேஷன், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டியிருக்கும். எப்படி இருக்குது, என்ன ஏதுன்றது எல்லாமே வந்து இந்த இடத்துல டீட்டெயில் இருக்கும். நீங்கள் இதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணிக்கலாம். இப்போ அதே போல் அட்வான்ஸ், அட்வான்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்னும் சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, இப்போது இந்த ப்ளேயில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து தேவையான லோகோ அப்படின்றது வந்து உருவாகுது. இந்த இடத்துல வந்து லோகோ உருவாகுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா லோகோவை ஓரளவுக்கு செட் பண்ணிக்கலான்ற மாதிரியான வருது. நமக்கு லோகோ அப்படின்னு ஒன்று தெரியணும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம லோகோவை க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வளவன் டுட்டோரியல்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன லோகோவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லோகோ தான் இது. இந்த லோகோவை நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து என்ன பண்ணிட்டேன், லோகோ அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லே நிறைய வீடியோ இருக்குது, இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, இதை வந்து நான் பிஎன்ஜியை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஃபைலில் போகிறேன், இங்கே இம்போர்ட்டில் அதே மீடியா ஃபைல்ஸ் தான், டெஸ்க்டாப்பில் போய்ட்டு லோகோ அப்படின்றத உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை இந்த இடத்துல தான் அப்படின்றதுனால ஒரு மணி கிளிக் பண்ணால் லாஸ்ட்டில் போய் சேரும், ஆனால் நான் கண்ட்ரோல் ஜெட்டு கொடுக்குறேன். எனக்கு தேவை எங்கே அப்படின்னா இந்த இடத்துல தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ட்ராப் அண்ட் ட்ராக் கரெக்டாக தூக்கி வந்து விட்டா அப்படின்னா கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் சின்னது பெருசாக கரெக்டாக எடுத்து வந்துச்சு. நாலு மூளைக்கும் உங்களுக்கு சின்னது பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அழகாக நான் வந்து சின்னது பண்ணுறேன். சின்னது பண்ணிங்க அப்படின்னா சின்னதாகும். இப்போது இந்த பின்னாடி இருக்கிற விஷயத்துக்கு தகுந்தபடி என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் அழகாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லோகோவை செட் பண்ணிட்டோம், ப்ளே பண்ணி பார்த்துருவோம் இங்கேருந்து. ஓகேங்க, இப்போ நார்மலாக ஒரு லோகோ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதாகுது. பட் இந்த இடத்துல அனிமேட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த லோகோவை டபுள் கிளிக் அடிங்க. டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொன்றுமே அனிமேஷன் தான். உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியான அனிமேஷன்ஸ் இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாகவே அவங்களே கொடுத்துருக்குறாங்க. நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எதையாவது ஒரு அனிமேஷன் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ரொட்டேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரொட்டேஷன் டைப்பில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிறேன். கீழே வரைக்கும் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் நிறையா இருக்குது, நிறைய ரொட்டேஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை அப்ளை பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ அதே தான் ப்ளே பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்களா, இதை இந்த இடத்துல இருந்து இப்போ சின்னது பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட் சைஸ்க்கு வந்துச்சு. திரும்ப நம்ம தேவையான அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டோம். இப்போது திரும்பவும் ஓகே, இது வரைக்கும் போதும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாண்டி போதும்னு நினச்சுன்னா நம்ம நிப்பாட்டிக்கலாம். இதுங்கிருந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா இதை வந்து கட் பண்ணி தூக்கிடுவோம் இங்கேருந்து. இன்னும் கூட கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே ரொட்டேஷன் ஆகி தனியாக போகிற மாதிரி இருக்குது, இதுவும் நல்லதாக இருக்குது. ஓகேங்க, இப்போது ஒரு இன்ட்ரோவை நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். எனக்கு வளவன் டியூட்டோரியல் மட்டும் போதாது, டெக்ஸ்ட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் டூல் இங்கே இருக்குது, இங்கே இடத்துல நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, முதல்ல இது ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணால் டெக்ஸ்ட் கிரெடிட் அப்படின்னு ஒன்று காட்டுது, கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே நிறைய டெக்ஸ்ட் கிரெடிட் எஃபெக்ட் அவங்களே கொடுக்குறாங்க, தேவைப்பட்டால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டைப்பே கூட அடிச்சுக்கலாம். நான் வேறு ஏதாவது நல்ல டெக்ஸ்ட் இங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். நான் அந்த டைட்டில் த்ரீ அப்படின்றத எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் த்ரீ அப்படின்னு வந்துச்சு. ஓகே, இந்த டைட்டில் த்ரீயவே நம்ம தேவைக்கு தகுந்தபடி என்ன பண்ணிக்கலாம், உள்ளே கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டேன். இது தேவையில்லை எனக்கு, அதனால் முதல்ல இதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ரெண்டாவது இருக்கிற இதை கிளிக் பண்ணுறேன். உள்ளே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வளவன் டுட்டோரியல்ஸ். ஓகே, தேவைக்கு தகுந்தபடி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து வெளியில் கிளிக் பண்ணி தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போது நல்லா பாருங்கள் இந்த இடம், இந்த உருவாகிற இந்த இடத்துல, இந்த இடத்துல எனக்கு அது வந்துட்டால் போதும் அப்படின்னா நான் இந்த என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தள்ளிக்கிறேன். நல்லா ஜூம் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக. ஓகே, அதே போல் தான் இதையும் அதுக்கு நேராக தள்ளி வச்சிட்டேன். இப்போது ஓகே, இந்த டெக்ஸ்டர் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தள்ளி கம்மியாக வச்சுக்கிறேன், பிளான் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப அழகாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா இது வந்து நமக்கு அமைஞ்சிருச்சு. இது ஓகே கொடுத்துருவோம். ஃபஸ்ட்லேருந்து ஒன்ஸ் இதை டபுள் கிளிக் அடிக்கிறேன், ஃபுல்லாக இருக்கும். இப்போது ப்ரிவியூ பார்த்துருவோம். ஓகேங்க, இந்த கிளிப்பை வந்து கீழே டவுன்லோடில் உங்களுக்கு தரேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை எக்ஸ்போர்ட் நேராக கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் போயிடலாம். எக்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு என்ன ஃபார்மெட் தேவையோ அந்த ஃபார்மெட் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எம்பி ஃபோரு, வீடியோ நேம் வந்து இன்ட்ரோ ஒன் அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். எந்த இடத்துல வேணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். சைஸு என்ன தேவை, நான் வந்து எப்போவுமே வந்து 19, அதாவது 1920x1080 HD சைஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸ் தான், இது 14.4 தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, போட்டு இடம் டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கேன், அதனால் டெஸ்க்டாப்லேயே நமக்கு வந்துடும். எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் காட்டும். கீழே சவுண்ட் ரிமைண்டர், உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா சவுண்ட் ரிமைண்டர் ஆகும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இதே போல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் இல்லை, எந்தெந்த மாதிரியான சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரோஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்தபடி கிடைச்சா நம்ம அதையும் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, மீண்டும் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.